नमक एलोरकूड़ अंद भक्ति आना अीव्रमक अंद भक्ति तीव्रते वरण अभी वरमाटेंगे எல்லாரும் பூஜை பண்ணுறோம்னு சொல்லுவா. நான் பூஜைக்கு உட்கார்ந்தாக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரெண்டு மணி நேரம் பூஜை மூணு மணி நேரத்திலே மனசு அந்த பகவானில் எத்தனை நாளை லயிக்கிறதுங்கிறது அவரை தான் கேட்கணும். அது ஒன்றும் கிடையாது. மனசு எங்கெங்கேயோ ஓடிக்கிண்டே இருக்கும். இது மெக்கானிக்கலாக பூஜை நடக்கும். அவ்வளவு ஜபமும் அதே மாதிரி தான். இது மெக்கானிக்கலாக ஜபம், மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். நான் 108 ஜபம் பண்ணினேன், 1008 ஜபம் பண்ணினேன், 10000 ஜபம் பண்ணினேன் அப்படின்னு கணக்கு தான். கணக்கு தான் சொல்கிறோமே இப்படியா, மனசுங்கிறது மட்டும் எங்கேயோ ஓடிகின்ற அப்படி ஆகக்கூடாது. மனசு அங்கேயே லயிக்கணும். நீ 5 நிமிஷம் ஜபம் பண்ணினாலும் போகும், 10 நிமிஷம் பூஜை பண்ணினாலும் போகும், மனசு வேறு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. அதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம. அப்படி செய்தால் நம்முடைய ஜபமோ பூஜையோ எல்லாம் பலிக்கும். இல்லாட்டி மனசு மட்டும் அந்த பகவானுடைய விஷயத்தில் லயிக்காதுக்கு, மனசு எங்கெங்கேயோ ஓடிகின்றிருந்து ஏதோ வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும் ஜபம் பூஜை அப்படின்னு சொன்னாக்கே அதுக்கு ஒன்றும் பலன் இருக்காது. அதனால் நாம் எல்லோரும் கூட பக்தி அங்கத்தை முக்கியமாக வைத்து கொண்டு பகவானை சேவிக்கலாம், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கலாம். இந்த காலத்தில் ஜனங்களுக்கு சுலபமான வழி என்ன, பகவானுடைய கிருபை அடையிறதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டாக்க பகவானுடைய நாம ஜபம். மீதி எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஜபம் யாகம் பண்ணு அப்படின்னாக்க எத்தனை பேரால் முடியும், முடியாது. ஆனால் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுன்னாக்கே அதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடியவ யாரும் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லுவோம், ஊமையானவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நீ எப்படி வாயால் உச்சரிக்க வேண்டாம், மனசில் பகவானை நினச்சிக்கோ அப்படின்னு நம்ம அவனுக்கு ஜவாபு சொல்லலாம். மீதி பேர் யாரும் கூட பகவான் நாமத்தை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடியவன் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னான்னு கேட்டாக்கே, மனுஷனுக்கு பகவன் நாமத்தை உச்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியமானாலும் கூட எந்த விதமான ஒரு கஷ்டமான காரியம்ங்கிறது இல்லை. ஆனாலும் அது மட்டும் வாயில் வராது, வேண்டாத பேச்சுகள் தான் வாயிலேருந்து வரும். இது என்ன ஒரு ஆச்சரியம். நம சிவாய மந்திரோயம் வாகேஷா வசவர்த்தினி அஹோ மோகஸ்ய மகாத்மியம் நரகம் ஏன பசியதி. நமசிவாயாங்கிற அக்ஷர, இந்த 5 அக்ஷரத்தில் ஒரு கஷ்டமான அக்ஷரமும் இல்லை. இன்னும் வாயில் நுழையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் வாயில் நுழையக்கூடிய அக்ஷரங்கள் தான். சமயமும் இருக்குது. ஆனால் அதை மட்டும் சொல்ல மாட்டான். வேண்டாத பேச்சுகளை பேசி அமூல்யமான சமயத்தை நாசம் பண்ணுவான். இது என்ன சொல்கிறது, மகாமோகம்னு தான் சொல்லணும். வேறு என்ன சொல்லணும், வேறு என்ன சொல்கிறதுக்கும் புரியறதில்லை. மகாமோகம், இந்த மோகம் போகணும். நம்முடைய அமூல்யமான சமயத்தை நாம் சார்த்தகமாக்கிக்கணுங்கிற பாவம் வேணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் அமூல்யமானது சமயம்தான், வேறு எதுவும் இல்லை. எந்த வஸ்து தொலைஞ்சு போனாலும் அது கிடைக்கலாம், ரொம்ப முயற்சி பண்ணினா கிடைக்கலாம். ஆனால் சமயம் அங்கிறது போச்சு, என்ன தீர்வு, அது கிடைக்காது. நமக்கு 100 வருஷம் ஆயுசு இருந்துக்குன்னு வச்சுக்கோண்டா, ஒரு நாள் ஆச்சு அவ்வளவுதான். இனி அந்த நாள் வராது. இனி 99 வருஷம் 11 மாதம் 29 நாள் தான். அந்த ஒரு நாள் போயாச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த ஒரு நாள் வராது, திருப்பி நமக்கு கிடைக்காது. அப்படி மனுஷனுடைய ஆயுஸிலே அமூல்யமானது சமயம். இந்த சமயத்தை வீணாக்கிற அளவா, இந்த சமயத்தை வீணாக்கிறதை விட ஒரு முட்டாளத்தனம், ஒரு அவிவேகம், வேறு எதுவும் இல்லை. அதனால் சமயத்தை நாம் வீணாக்கக்கூடாது. வேண்டாத விஷயங்களில் நம்முடைய சமயத்தை வீணாக்கக்கூடாது. சில வாளுக்கு வேண்டாத விஷயத்தில் அந்த சமயத்தை வீணாக்கக்கூடியது ஒரு பத்தி ஆகிடுது. அந்த விஷயத்தை சர்ச்சை பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அப்போ ஏன் அந்த விஷயத்திலேயே நீ சமயத்தை போக்கி கொண்டிருக்கிறாய்? அது உனக்கு அனாவசியகம். அந்த விஷயத்தை விட்டுடு. பகவானுடைய நினைவு நாமத்தை ஜபஞ்சி. ஆனால் அது சொன்னாக்க யாருக்கும் மனசுக்கு வராது. என்ன அங்கே ஒன்று குறுக்கே வந்து நிற்கிறது. என்ன நிற்கிறது என்னாக்கு இந்த காலத்து பாஷையில் சொன்னால் ஈகோங்கிறது. அப்போ என்ன நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? நான் யோசனை பண்ணுறதெல்லாம் தப்புங்கிறீங்கள? அதெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்கு அது? இந்த வேண்டாத விஷயத்தை விட்டுடுங்கோ. பகவன் நாமத்தை கூடுமானவரையிலும் சொல்ல முயற்சி பண்ணுங்க. அந்த விஷயத்தினால் உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை, போகிறதும் இல்லை, அனாவசியம். அதனால் என்ன ஹிட்டாக்கு நீங்கள் என்ன இந்த உலகத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு பார்க்குறீங்களா? அது உங்களால் சாத்தியம் இல்லை. இது ஏதோ ஒரு மாதிரி போயின்ட்டுருக்கு. ஒரு நதி பிரவாகத்தில் போயின்ட்டுருக்க போது அந்த பிரவாகத்துக்கு எதிர்க்கு நான் நீஞ்சிறேன்னு ஹிட்டாக்க முடியுமா? இவ்வளோ தூரம் கூட போக முடியாது, அந்த இழுத்துக்கின்னு போயிடும் உங்களை. அதனால் நதிக்கு எதிர்க்கே நீஞ்சிறேன் அங்கிற ஒரு முட்டாள் பிரயத்னம் செய்ய போகாதுக்கு. அது நதி எப்படி போகிறதோ எப்படி போங்கோ. ஆனால் உங்கள் சமயத்தை வீணாக்காது. இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு எந்த விஷயம் நமக்கு தேவையில்லையோ, எந்த விஷயத்தை பற்றி நாம் அனாவசியமான சர்ச்சைகள் பண்ணி அதிலிருந்து ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காதோ, அப்பேற்பட்ட விஷயத்துக்கு மனசை கொண்டு போகாமல் அதே சமயத்தை பகவானுடைய நினைவில் பகவானுடைய நாமோச்சாரணத்தில் நாம் அந்த சமயத்தை விநியோகம் பண்ணினோமானால் அது ரொம்ப விவேகமாகும், ரொம்ப நல்ல காரியமாகும். ஜனங்களுக்கு இது புரியணும். அநேகம் பேருக்கு இது புரியாதுக்கு அவஸ்தப்படுறா, தன்னுடைய சமயத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படி சமயத்தை யாரும் வீணாக்கப்படாது. பிரத்யானவன் விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம். நமக்கு அது அனாவசியம். நமக்கு வேண்டியது ஈஸ்வர கிருபை, நமக்கு சௌக்கியம், நிம்மதி, இதுதான் நமக்கு வேணும். பிரத்யான் பிரத்யானவனுடைய விவகாரத்தில் தலையிட்டு நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? இதை எல்லோரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கூடுமான வரையிலும் உங்கள் சமயத்தை வியர்த்தமான விஷயங்களில் விநியோகிக்காமல் பகவன் நாம ஜபத்திலேயோ பகவத் தியானத்திலேயோ உங்கள் சமயத்தை விநியோகம் செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு சிரேயஸாகும் என்று இந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் கேட்டாக்கே இன்றைக்கி அநேகம் பேர் கிராமத்தில் இருக்கிறவ எல்லோரும் வந்திருக்க, அவள் எல்லாருக்கும் ஒரு சுலபமான உபாயம் வேணும். சுலபமான அது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோன்னு யாருக்கும் சாத்தியம். ஒரு சுலபமான ஈஸ்வர குருப்பை அடையிறதுக்கு வேண்டிய ஒரு சுலபோபாயத்தை சொல்லணுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன். எல்லோரும் அந்த பகவன் நாமத்தை கூடுமான வரையிலும் உங்களுக்கு கிடைக்கிற சமயத்தில் சொல்லி பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரம் ஆகுங்கள் என்று சொல்லி இந்த குடிமங்கலத்துக்கு நான் வரணும் என்று வெங்கட்ராமன் ரொம்பவும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்காக நான் இங்கே வந்தேன். அம்பாளுடைய கோவிலை ரொம்ப அழகாக கட்டி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு நல்ல பாவித்திரியத்தை உண்டாக்கினார். இங்கே செண்டி யாகத்தை பண்ணி அம்பாளுடைய விசேஷமான சாநித்தியம் வரும்படி பண்ணினார். அதுக்காக அவருக்கு நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தா பக்திகளோடு இங்கே வந்து ஆச்சாரியாவுடைய தரிசனம் பண்ணணும், ஆச்சாரியாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணும், ஆச்சாரியாவுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். உங்களுக்கு அனைவருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்பாவுடைய கிருபை உங்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கட்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த பாஷணத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.